சப்கோ மேரே நமஸ்கார் மேரே நாம் ஹே நான் இந்த இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு சில வர்பு வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும் இந்த ஒர்பு வச்சு நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் ஓகே இப்போ முதல்ல வந்து இந்த கோஜினான்னு சொல்லுவாங்க ஓகே கோஜனான்னா என்னதுன்னா கோஜனான்னு தேடணும் இங்கே ஒன்று கோஜினான்னா டு ஃபைண்டு எதுவுமே தேடணும் சர்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஓகே தேடுறேன் இப்போ நான் வந்து இந்த இது வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம ஃப்ரேம் பண்ணணும் ஓகே இது சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணும்போது இது எப்படின்னா நான் வந்து என்னோடய மொபைலை தேடுறேன் ம மேரா மொபைல் கோஜ் ரஹாஹும் ம மேரா மொபைல் நான் என்னுடைய மொபைல் கோஜ் ரஹாஹும் அதே வந்து நான் வந்து விஜயோட புக்கு தேடுறேன் நான் விஜயோட புக்கை வந்து தேடுறேன் ஓகே மே விஜய்கா விஜயோடதுன்னு சொல்லும்போது போது விஜய்கா கிதாப் கோஜ் ரஹாகும் கோஜ் ரஹோன்னு தேடிட்டுருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அடுத்தது டு ரிப்பீட்னு சொல்லுவாங்க ரிப்பீட்னா நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து ஒய்யாமல் சொன்னால் அதை வந்து ரிப்பீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ தோஹரானா ஓகே தோஹரானா இப்போ இன்னொரு வாட்டி சொல்லுங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னா ஃபிர்ஸே போலோன்னு சொல்லுங்கள் ஃபிர்ஸே போலோம்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் ஸோ அதுக்கு ஃபிர்சே போலோன்னு சொல்கிறதுக்கு ஃபிர்சே தொஹராவோன்னு சொல்லுவாங்க ஃபிர்சே இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் தோஹரானா தோஹரானா ரிப்பீட் பண்ணுறது இன்னொரு வாட்டி சொல்கிறது ஓகே அடுத்தது டு செண்ட் செண்ட்ன்னா அனுப்புறது செண்ட் அண்ணா அனுப்புணும் வந்து என்ன சொன்னால் பேஜினான்னு சொல்லுவாங்க பேஜினா ஓகே இந்த பேஜினான்றது வந்து கரெக்டாக பேசணும் இப்போ நீங்கள் இந்த பேஜ்னாக்கு பதிலாக பேச்சு நான் பேச பேசுகிறீங்கன்னா பேச்சுனான்னு விற்கணும் விற்கணும் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பேச்சுனா கிடையாது பேஜ்னா இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம் பேஜ்னா பேஜனான்னா அனுப்பணும் ஆப்கோ ஏக் சிட்டி பேஜா ஆப்கோ உங்களுக்கு ஏக் சிட்டி சிட்டின்றது வந்து லெட்டர் பேஜா பேஜான்னா அனுப்புனேன் ஓகே அதே வந்து பேஜூங்கா பேஜூங்கான்னா அனுப்புவேன் அனுப்புவேன் பேஜூங்கா எப்பயுமே வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எப்படின்னா வில்லன்னு சொல்லுவோம் வில்லன்னா ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வந்து வில்லன்னு சொல்லுவோம் ஓகே நான் அனுப்புவேன் போவேன் வருவேன் சொல்கிறோம் இல்லையா அது போகிற ஃபியூச்சர் டென்ஸ் ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஊங்கான்னு சொல்லணும் ஊங்கா இப்போ பேஜன்னா பேஜூங்கா சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்ன்றதுக்கு கா ஊங்கா கான்னா சாப்பிடு கா ஊங்கா ஊங்கான்னா எல்லா வேர்டும் எல்லா சென்டென்ஸும் எல்லா ஆக்ஷன் வேர்டும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் மாறிடும் ஓகே டு ப்ரொடெக்ட் டு ப்ரொடெக்ட் என்ன ரக்ஷா கர்ணா ரக்ஷா கர்ணா ரக்ஷா கர்ணான்னா பாதுகாக்கணும் ஓகே ஸோ ரக்ஷா பந்தன் சொல்லலாம் ஹிந்தியில் வந்து ரக்ஷா பந்தன் ரக்ஷா பந்தன் என்னது ரக்ஷா வந்து ஒரு தங்கச்சியோ அக்காவோ வந்து தம்பிக்கு அண்ணனுக்கு வந்து ஒரு ராக்கி கட்டுவாங்க அது வந்து ரக்ஷா பந்தன் அப்போ அந்த அண்ணன் தம்பி வந்து அக்காவுக்கும் அக்கா தங்கச்சியை வந்து பாதுகாப்பார் அதுக்கு தான் ரக்ஷான்னு சொல்லுவாங்க பந்தன்ன்றது வந்து ப்ரொடக்ட் அது வந்து ஒரு ஒரு பந்தன்ன்றது வந்து ரெண்டு பேரை வந்து சேர்த்து வைக்கிறது பந்தன் ஸோ அண்ணன் தங்கச்சியோட பந்தத்தை வந்து பந்தம் பந்தன் சொல்லுவாங்க ஸோ ரக்ஷா பந்தன் ஓகே இப்போ டு ப்ரொடெக்ட் பண்ணால் எப்பயுமே வந்து ரக்ஷா கர்ணா ப்ரொடெக்ட் பண்ணாது ஓகே ரக்ஷா கர்னா உன்னனு வந்து சுரக்ஷா கர்ணா ரக்ஷா சுரக்ஷா ரெண்டுமே வந்து ஒரே வேர்டு தான் ரக்ஷா கர்ணா சொல்லலாம் இல்லாட்டா சுரக்ஷா கர்ணான்னு சொல்லலாம் ஓகே இன்னொன்று டு ரிசீவ் எதுவுமே வந்து நம்மளை வந்து ரிசீவ் பண்ணணும் எதுவுமே வந்து நம்ம நம்மளுக்கு நம்ம வாங்கணும் யாராவது எதாவது கொடுத்தோன்னா நம்ம ரிசீவ் பண்ணுறது வந்து ப்ராப்து கர்ணான்னு சொல்லுங்கள் ப்ராப்து கர்ணா ப்ராப்து கர்ணான்னா ரிசீவ் பண்ணுறோம் ஓகே டு கெட் சம்திங் நம்மளுக்கு எதாவது ஒன்று கிடைக்கிது எதாவது வாங்குகிறோம் ஏதாவது எதாவது நம்மளுக்கு வருதுன்னா அது வந்து ப்ராப்து கர்ணான்னு சொல்லுவாங்க ப்ராப்து கர்ணா ஓகே அதே வந்து டு பனிஷ் பனிஷ் சஜாதேனா சஜா பனிஷ்னா பனிஷ்மெண்ட் ஓகே அது வந்து தேனான்னு சொல்லுவாங்க சஜா தேனா சஜாதேனான்னா பனிஷ்மெண்ட் பனிஷை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இப்போ யாரோ ஒருத்தர் பனிஷ் பண்ணுவாங்க ஜெயிலில் போடுவாங்க அதை அது என்ன சொல்லுவாங்க சஜா தேனான்னு சொல்லுவாங்க சஜா தேனா ஓகே அடுத்தது டு சஃபர் பீடித் ஹோனா பீடித் ஹோனா சஃபர் இப்போ எனக்கு வந்து காய்ச்சல் காய்ச்சலாக இருக்குது ஸோ மை புகார் சே பீடித் ஹோம் மை புகார் சேன்னா நான் காய்ச்சலால் புகார் சே பீடித் பீடித் ஹோன்னா நான் வந்து சஃபர் ஆகிறேன் நான் வந்து கஷ்டப்படுறேன் ஓகே பீடித் ஹோனான்னா டு சஃபர் ஓகே இதே வந்து டு சஜெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க டு சஜெஸ்ட் சஜஸ்ட் சலஹா தேனா நம்ம ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவோம் இல்லையா அதை வந்து சலஹா தேனான்னு சொல்லுவாங்க சலஹா தேனா சுஜாவ் தேனா நம்மளோட நம்மளோட வியூஸ் சொல்கிறது நம்மளோட நம்மளோட கருத்து சொல்கிறது அது வந்து என்ன சொல்லுவாங்க சுஜாவ்னு சொல்லுவாங்க சுஜாவ் தேனான்னு சொல்லலாம் இல்லாட்டா சலஹா சலஹா தேனா ஓகே சலஹா தேனா சல்லாஹான்னு சொல்லுவாங்க சலஹா தேனா இல்லாட்டா சுஜாவ் தேனா ரெண்டுமே ஒன்று தான் ஓகே டு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஆகணும் ஆச்சரிய போகணும் ஸோ ஆச்சரியத்துக்கு வந்து आश्चर्य ಅಂತ ನಾನು ಹೇಳುವಂಗ ಹಿಂದಿಲಿ ಆಶ್ಚರ್ಯ ಚಕಿತ होना ಆಶ್ಚರ್ಯ ಚಕಿತ होना એટલે આશ્ચર્ય હોના ને જ હું ಹೇಳવાંગ આશ્ચર્ય હોના ને છોલલા એટલે આશ્ચર્ય ચકિત હોના આશ્ચર્ય ચકિત હોના ને നമ്മલુક નમલે ઓર આશ્ચર્ય આશ્ચર્ય પોરો നമ്മલુક નમ આશ્ચર્ય પોના આશ્ચર્ય ચકિત હોના ણું ಹೇಳવાંગ આશ્ચર્ય ચકિત હોના ને നമ്മલુક નમલે આશ્ચર્ય પોરો ઓકે ఇదే వంద நம்ம இன்னொருத்தர் வந்து டு சர்ப்ரைஸ் டு அதர்ஸ் சர்ப்ரைஸ் டு அதர்ஸ் இன்னொருத்தரை வந்து நம்ம ஆச்சரிய போக வைக்கிறோம் ஸோ ஆச்சரிய சகீத் கர்ணா ஆச்சரிய சகீத் கர்ணா ஆனால் நம்ம இன்னொருத்தரை வந்து நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி பண்ணுறோம் ஸோ ஆச்சரிய சகீத் கர்ணா இது வந்து ஸ்போக்கன் ஹிந்தி வந்து இது வந்து தேர்ட்டி டேஸ் கிளாஸ் இது இதில் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் உங்களுக்கு இந்த ஆக்ஷன் வேர்டு கொடுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஆக்ஷன் வேர்டு தரேன் ஸோ இந்த ஆக்ஷன் வேர்டு நம்ம பேசுகிறதுக்கு வந்து முக்கியமான இது வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸு இப்போது நான் வந்து இப்போ நார்மலாக சொல்கிறேன் ஷால்ன்னு சொல்லுவாங்க ஷால் மூடுறதுன்னு சொல்லுவோம் மூடணும் மூடணும்னு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க தெரியாது மூடணும்னா தெரியாது ஸோ ஓடனா ஸோ மூடணுன்னா ஓடனா ஸோ நம்ம ஹிந்தி பழகணும் பேசணுன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகே டு கவர் வித் பிளாங்கெட் பிளாங்கெட் வச்சு நம்ம மூடணும் ஸோ மூடுறது என்ன சொல்லணும் ஓடணா ஓடணா ஓகே இப்போ நம்மளுக்கு நம்ம வந்து நம்மளே வந்து போர்வை போற்றிக்கிட்டு மூடனா ஓடனான்னு சொல்லுவோம் இப்போ இதே வந்து நம்ம இன்னொருத்தருக்கு வந்து நம்ம போர்வை வச்சு மூட வைக்கணும் இன்னொருத்தரை வந்து நம்ம மூடணும் இன்னொருத்தருக்கு நம்ம மூடணும் ஸோ அது என்ன சொல்லணும்னா ஓடானா என்ன சொல்லுவாங்க ஓடானா ஆனால் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வந்து போற வச்சு மூடுறோம் இன்னொருத்தர் ஓகே ஸோ ஓடானா ஓகே இல்லாட்ட நம்ம வந்து இன்னொருத்தர் வேற ஆள் வந்து இன்னொருத்தருக்கு வந்து மூடுறாங்க ஸோ ஓடானான்னு சொல்லுவோம் நம்ம மூலமாக இன்னொருத்தர் மூடுறாங்க ஓகே போற வச்சு இன்னொருத்தர் இன்னொருத்தர் மூடுறது ஓடானான்னு சொல்லுவாங்க ஓடானா ஓகே நெக்ஸ்ட்டு டூ ப்ரேஸ் பிரேஸ்ன்றது வந்து பிரசன்சா கர்ணா பாராட்டணும் பாராட்டுறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரசன்சா கர்ணா பிரசன்சா கர்ணா என்ன பிரேஸ் பாராட்டணும் ஓகே நெக்ஸ்ட்டு பிரசன்சா கர்ணா சொல்லலாம் சராஹானா கர்ணான்னு சொல்லுவாங்க சராஹானா கர்ணா இந்த சராஹானா கர்ணா வந்து இது வந்து யாருமே ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த பிரசன்சா கர்ணா இது மட்டும் வச்சுக்கோங்க இது வேண்டாம் ஓகே இதுவும் வந்து பாராட்டுறது தான் ஆனால் பிரஷன்சா கர்ணான்றது வந்து உங்களுக்கு யூஸ்லாம் இருக்கும் பிரஷன்சா கர்ணா ஆனால் பாராட்டுறது இப்போ நம்ம வந்து டூ க்ளோஸ் மூடணும் 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 அண்ணா பந்து கர்ணா டூ க்ளோஸ் பந்து கர்ணா இப்போ லாக் பண்ணுறதும் ஸோ லாக் பண்ணுறதும் என்ன பந்து கர்ணான்னு சொல்லுவாங்க க்ளோஸ் பண்ணுறது லாக் பண்ணுறது ஸோ பந்து கர்ணா ஓகே மை தர்வாஜா பந்து கியா நே தர்வாஜா பந்த் கியா அண்ணா இதுக்கு அர்த்தம் என்னே தர்வாஜா பந்த் கியா கியா பண்ணேன் கதவு சாத்னே தர்வாஜா பந்து கியா கியான் பண்ணேன் இப்போ டுக்கில் மர்டர் மர்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க மர்டர் பண்ணுறது வந்து ஹத்தியாகர்னா டுக்கில் ஒருத்தர் வந்து கொல்வது மர்டர் பண்ணுறது ஸோ ஹத்யா கர்ணா இது என்ன சொல்லுவாங்க ஹத்தியா கர்னான்னா மர்டர் பண்ணணும் ஹத்யா ப கர்ணான்னு சொல்லலாம் இல்லாட்டா கூன் கர்ணான்னு சொல்லுவாங்க கூன் கர்ணா கூன் கர்ணா என்னன்னா அதுவும் வந்து கொல்வது ஒன்று ஜான் லேனான்னு சொல்லுவாங்க ஜான் லேனா அண்ணா உயிர் எடுக்கிறது ஜான் லேனா உயிர் எடுக்கிறது உயிர் என்ன ஜான் லேனான்னு எடுக்கிறது உயிர் எடுக்கிறது அண்ணா ஜான் லேனா இல்ல கூன் கர்ணா கூன் கர்ணான்னா கொலை பண்றது கூன் கர்ணான்னா கொலை பண்றது ஹத்தியா கர்ணா ஹத்தியா கர்ணான்னாவுமே கொலை பண்றது அடுத்தது சரக்குனா சரக்குனா சரக்குனான் என்னது தள்ளணும் தோடா சர்க்கோன்னு சொல்லணும் சர்க்கோ அண்ணா கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தள்ளுங்கன்னா தோடா சரக்கோ ஸோ சரக்குனா கொஞ்சம் தள்ளுறது ஓகே தள்ளுறது வந்து சரக்குனா ஓகே அதே வந்து பலட்டுனான்னு சொல்லுவாங்க பலட்டுனா ப ல டா பலட்டுனா அண்ணா திரும்புறது டூ டர்ன் திரும்புறது திரும்புறது என்ன சொல்லுவாங்கன்னா பலட்டுனா டு டர்ன் அதே வந்து பெருசாக ஆகிறது பெருசாக ஆகணும் படா ஆனால் பெருசு பண்ணுறது பெருசு பண்ணுறதுன்னா படா கர்ணா இன்க்ரீஸ் இப்போ பெலூன் இருக்கட்டும் எதுவும் இருக்கட்டும் பெருசாக பண்ணுவாங்க பெருசாக ஊதுவாங்க ஸோ அது என்ன சொன்னால் படா கர்ணா பெர்ஸ் ஆக்குறது படான்னா பெருசு கர்ணான்னா ஆக்குறது படா கர்ணான்னா பெருசு ஆக்குறது படா கர்ணா இதை வந்து ஆனால் சோட்டா கர்ணா சோட்டா கர்ணான்னா சின்னதாக்குறது ஸோ டு டிக்ரீஸ் ஓகே சின்னதாக ஆக்குறதுக்கு சோட்டா கர்ணா படா கர்ணான்னா பெருசு சோட்டா கர்ணான்னா சின்னதாக ஆக்குறது கர்ணான்னா பண்ணணும் பண்ணுறது சோட்டான்னா சின்னது படான்னா பெருசு ஓகே டு ரிமெம்பர் அண்ணா ஞாபகப்படுத்துகிறது ஸோ யாது ர கர்ணா யாத் கர்ணான்னா ரிமெம்பர் இப்போ நம்ம ஏதாவது படிக்கிறது வந்து ஞாபக ஞாபகம் வச்சுக்கிடுவோம் ஞாபகப்படுத்துவோம் ஸோ அது யாத் கர்ணான்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொல்லுவோம் எனக்கு என்ன ஞாபகம் இப்போது நாலாக்கு கல்யாணம் இருக்குது ஞாபகப்படுத்துன்னு சொல்லுவோம் நாலாக்கு கல்யாணம் இருக்குது பர்சம் ஷாதி ஹே பர்சோம் பர்சோம் பர்சோம்னா நாலாணிக்கி ஷாதி ஹேன்னா கல்யாணம் இருக்குது யாது திலானா யாது திலானா அண்ணா ஞாபகப்படுத்து ஓகே யாது திலானான்னு இல்லாட்டி யாது கர்ணா யாத் கர்ணான்னா ஞாபகப்படுத்தணும் ஓகே யாது திலானான்னா ஞாபகம் இன்னொருத்தர் வந்து எனக்கு ஞாபகம் வைக் ஞாபகம் வைக்கிற மாதிரி சொல்லணும் ஓகே ஸோ யாது திலானான்னு சொல்லணும் எனக்கு என்ன ஞாபகப்படுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ யாது திலானான்னு சொல்லுவாங்க ஸோ யாது கர்ணான்னா பாடத்தை நம்ம வந்து பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து யாது கர்ணான்னு சொல்லுவாங்க யாது கர்ணா ஓகே ஸோ என் பேர் வந்து சக்ஸஸ் சுந்தர் ஓகே நான் வந்து இன்னொன்று வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் எடுத்துருக்கேன் யாருக்காவது உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் பழகணும் நம்ம ஹிந்தி பழகணுன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் ஓகே